ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஓலா கம்பெனிலேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கிறது. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசியாச்சு. ஸோ அதுக்கு எப்படி கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸோ இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம் கேதர் பண்ணி வச்சுட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக வந்து டவுட்ஸ் வந்துருந்தா நீங்கள் அதுக்கு கேட்கக்கூடிய பிளாட்ஃபார்மாக தான் நாம் ஒரு அஃபிஷியல் பேஜை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்க தமிழ் டெக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக வந்து டவுட்ஸ் வந்ததுன்னா அது மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே கேட்க முடியாத டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அங்கே தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அங்கே இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு மூணு விஷயத்தை வந்து பார்க்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எப்படி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம் இந்த ஆஃபர், அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்ற எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த போஸ்ட்டில் போட்டுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி பேசியிருந்தோம். ஸோ அதுக்கான ஆடியோ ப்ரூஃபும் நெக்ஸ்ட் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதே போல் அந்த காலேஜ்லேயும் நாம் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தோம். அதுக்கான ஆடியோ ப்ரூஃபு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இதுக்கப்புறம் நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணால் எந்த டீட்டெயில்ஸாவது உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இப்போ வாங்க நாம் எப்படி அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நாம் சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த இடத்துல இருக்கும். உங்களுடைய இயர் ஆஃப் பாஸ் அவுட், நீங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்களோ 2020 and 2021 இருக்கணும். உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 22 இருக்கணும். உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 16,422 உங்களுடைய சேலரி இருக்கும். ஸோ வென்யூ போட்டிருக்காங்க, அது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அங்கே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் என்னவோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே வேலிடாக இருக்கணும். உங்களுக்கு இமெயில் ஐடி அதில் வந்து அந்த இமெயிலில் வந்து ரிசீவ் ஆகுதா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இமெயில் வந்து நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து சேர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. அதனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற வேலிடான இமெயில் ஐடியை கொடுங்க. அண்ட் அதே போல் தான் மொபைல் நம்பர், உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலிடான மொபைல் நம்பர், ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைல் நம்பரை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ உங்களுடைய ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பரையும் கண்டிப்பாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற நம்பர் எல்லாமே கொடுங்க. ஏன்னா அது மூலிமா தான் உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபீமேலை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஏதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஏஜ் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 18 to 22 இருக்கணும். ஸோ உங்களுடைய ஏஜ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இயர் ஆஃப் பாஸ் டவுட் பார்த்தீங்கன்னா 2020 and 2021 இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நீங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன், நீங்கள் படித்த டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஸோ இதில் நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் நேம், நீங்கள் எந்த காலேஜில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களோ அந்த காலேஜ் நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், நீங்கள் எந்த ஊரோ அந்த பிளேஸை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்றைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே கொடுத்துட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள். என்னென்ன வெரிஃபை பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன், திரும்ப பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் உங்களுடைய இமெயில் ஐடி வேலிடாக இருக்கா, ஒர்க்கிங்கில் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் அதே தான், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர் ஃபீமேலாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை
அப்ளை பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கான ஏஜை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் உங்களுடைய பாஸ் அவுட் இயர் எந்த இயராக அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் டிப்ளமோவில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காலேஜ் நேம், உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு இதில் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகும்போது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகலாம். ஸோ அதுக்கான வெனியூ எல்லாமே நாம் முன்னாடியே பார்த்தாச்சு. கண்டிப்பாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஃபார்மை கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்வியூக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டிப்ளமோ முடித்த டிசி வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய டிப்ளமோட ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு போனால் போதுமானது. பட் உங்களுடைய டிசி கண்டிப்பாக ஒரிஜினலாக தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நாம் சொல்லியாச்சு. உங்களுடைய டிசியை வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. மற்ற உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தால் போதுமானது அப்படின்றத கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தோம், அதுக்கான ஆடியோ ப்ரூஃபையும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கேட்க போகிறீங்க. ஸோ இப்போ அங்கே அந்த ஆடியோ ப்ரூஃபை நாம் கேட்டுட்டு வரலாம். ஒன்லி டிப்ளமோ டிகிரி ஆர் பிளஸ் டூ தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? இன்ஜினியரிங்னா இந்த இன்ஜினியரிங் எடுக்கிறதுல பிடெக் பிஇ எடுக்க போறதுல. ஓகேவா? ஓகே சார். இப்போ டிப்ளமோல எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஓகே தானா? எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இசி, மெக்கானிக்கல், மெக்கானிக்கல், மெத்தட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் எடுத்துட்டு. ஓகேவா? ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட். ஏஜ் கிரைட்டீரியா 18-23 வயசுக்குள்ள இருக்கணும். ஓகே சார். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான லிங்க் சொல்லுங்க. ஓலாவோட கம்பெனி உங்களுடைய காலேஜ்ல 20th coming 26th campus. ஓகே சார். ஓகே சார். பஸ் ஸ்டாப்ல இருந்து தென்னிலை பஸ் ஸ்டாப்ல தென்னிலைக்கு அடுத்து. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு கடைசி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் போதுமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணால் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலை மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸை தாராளமாக பாருங்கள். உங்களுக்கு இன்டர்வியூ ஒரு கிளியர் கட் மைண்டாக நீங்கள் போகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பேசுனதா சின்னதாக ஒரு ஓவர்வியூவாக பார்த்தலாம். நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஆன் டைமுக்கு போங்க, டேட் டைம் போங்க. ஸோ இதுக்கான லொக்கேஷனுக்கான கூகுள் மேப் லொக்கேஷனுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நேவிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் டைம் போய் இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டாக அட்டன் பண்ண பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஓலாக்காக ஒரு ஜாபுக்காக தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.